சொல்லுங்கள் உங்கள் பேர். என் பேர் பாலபாரதி. நான் வந்து எஃப்எஸ்எஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? ஜாவா படிச்சேங்க. டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ முடிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, இங்கே வந்து ஜாவா படிச்சீங்களா? என்னென்ன எத்தனை இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? இது எனக்கு 7th இன்டர்வியூ. 7th இன்டர்வியூ. ஓகே, உங்களோட இன்டர்வியூ லேர்னிங்ஸ் பற்றிலாம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போதும் ஒவ்வொன்றும் புதுசாக கேட்பாங்க, அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம படித்ததை மட்டும்தான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அங்கே ஒவ்வொன்று போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இது இதெல்லாம் கேட்குறாங்க புதுசாக அப்படிங்கிறதே தெரியும். அதுக்கப்புறம் அங்கே என்ன க்வெஸ்சன் கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்புறம் அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இப்போ ஊப்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் என்ன அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன ரியல் டைம் சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது தேடிப்போம். இன்டர்வியூவில் மெஜாரிட்டி நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னவாகும்? போயிட்டு வருவோம், ஆனால் அதுக்கப்புறம் அங்கே என்ன கேட்டாங்களோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். நிறைய பேர் அது பண்ண மாட்டோம், ஆனால் அதையும் பண்ணணும், எக்ஸ்ட்ராவும் அதை விட படிக்கணும். இப்போ அங்கே கேட்குறது வந்து கண்டிப்பாக அங்கே கேட்குற ஒரு க்வெஸ்சன் அடுத்த கம்பெனி இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்கல்ல? அப்படி இல்லை சார், மேபி கேட்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ ஜாவா இன்டர்வியூ போனால் கண்டிப்பாக ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் கேட்பாங்க. அந்த கான்செப்ட் என்னவோ அதை மட்டும் சும்மா சொல்லிட்டு விடக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா அதை பற்றி நிறையா நம்ம அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிறையா சொல்லணும். இப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது வேற, கோர்ஸ் படிக்கிறது வேறையா? ரெண்டு வேற வேறையா? ரெண்டுத்துக்கும் தனித்தனி ப்ரிப்பரேஷன் வேணுமா? இங்கே நம்ம என்ன படிக்கிறோமோ அதே போய் நல்லா இன்னும் ரீகால் பண்ணணும். இங்கே சொல்லி கொடுக்குறத அப்படியே மட்டும் விட்டுறக்கூடாது, அது இதோட மறந்துடக்கூடாது. அங்கே போய் மறுபடியும் நம்ம அது ரிலேட்டடாக நிறையா படிக்கணும். எவ்வளோ நேரம் படிச்சிங்க? இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாக இங்கே படிக்கிறீங்க இல்லையா, எவ்வளோ டெய்லி எவ்வளோ நேரம் படிச்சிங்க? இங்கே 2 hours, 2.5 hours ஆகும். அப்புறம் ஈவினிங் டைம் தான் நான் படிப்பேன். ஈவினிங் டைம் வந்து இப்போ இங்கே ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் அது மாதிரி வேறு என்ன இருக்குது, இதில் வேறு இன்புட் நம்ம கொடுத்தா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் போய் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஈஸி ஸ்டூடெண்ட். எஸ் சார். பொதுவாகவே வந்து ப்ரோக்ராமிங்கே கஷ்டம் இல்லை ஜாவாவே கஷ்டம், இது வந்து ஒரு பொது ஒப்பீனியன் தானே. ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எப்படி ஜாவாவுக்கு எப்படி உங்களால் கோப்ப பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன், கஷ்டமாக இருக்கும்னு. அப்புறம் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டம் அப்படிங்கிற ஃபீல் போயிடுச்சு கொஞ்ச நாள்லேயே. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வந்துடும் அப்படின்னு தோணுச்சு, அப்படி தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கஷ்டம் அப்படிங்கிறது தோணலை. ப்ராக்டிஸ்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்? ஒரு 5 hours இங்கே இல்லாமல் அங்கே போய் படிக்கணும். ஆனால் நார்மலாக இருக்கப்பவே எனக்கு இங்கே பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் அந்த ஞாபகம் தான் ஓடிட்டு இருக்கும். சும்மா ஏதாவது பேசிட்டு இருந்தாலே அதை பத்தி தான் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இது போக ஒரு வேலை தேடுறவருக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னா வந்து நமக்கு தெரிஞ்சதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போகணும். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போகக்கூடாது. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். போயும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி போய் கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக நமக்கே தெரியும் நம்ம இது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை மறுபடியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம வெளில வந்து என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் நம்ம அங்கே தப்பு பண்ணியிருப்போம் அது நமக்கு கண்டிப்பாக தெரியும். இதை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். கண்டிப்பாக சார். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்? வேற படிக்கிறோம், படிக்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக எல்லாத்தையும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கும் மேலே நம்ம நிறையா படிக்கணும். அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம அவங்க போதும்னு சொல்கிற வரையும் நிறைய ஆன்சர் பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம அந்த ஒரு கான்செப்ட்னால் அதை நல்லா கற்று வச்சுக்கணும். இது ஓகே, இன்டர்வியூ போயிட்டு வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி படிக்கிறது ஓகே, ஆனால் இன்டர்வியூ போயிட்டு வந்து ரிஜெக்டட்னு சொல்லும்போதே கொஞ்சம் மனசெல்லாம் வலிக்கும்ல? கண்டிப்பாக, அதுவும் அங்கே ஊர்லேருந்து வந்து படிக்கிறப்போ வீட்டிலலாம் கேட்பாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ இல்லைனா கண்டிப்பாக நமக்குன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்து அதை நினச்சே நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த இன்டர்வியூவும் போயிடும். அதனால் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம புதுசாக இப்போ ஒன்று படிக்கிறோன்னா அது நமக்கு ஏற்கனவே தெரியும், இது நம்ம வேண்டாம் அடுத்த கான்செப்ட் பார்ப்போம் அப்படிங்காம மறுபடியும் அதுவும் ரீகால் பண்ணணும் சார். Thank you. Thank you, sir.